இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதியான பயனாளிகளுக்கு மத்திய அரசு பதினா ஐந்து லட்சத்திற்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை வழங்கி வருகிறது இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறுவதற்கு வந்து ஆன்லைனில் உங்களோட நேம் ஆல்ரெடி இருந்தால் இகேசி அப்டேட் பண்ணி என்ஜிஓ கார்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதற்கு எப்படி இகேவைசி அப்டேட் பண்ணுறது என்பதை பற்றியும் இதற்கான கார்டு எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பிரதரும் ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பெனிஃபிஷியரி என்ஹெச்ஏ ஜிஓவி இன்னுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க ஃபாஸ்ட் எடுத்தினே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஷோகம் கீழே வந்து பெனிஃபிஷியரி டாட் எனகெச்சே டாட் ஜிஓவி டாட் இன் பெனிஃபிஷியரி போர்ட்டல் சொல்லி ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோடகம் லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு லாக்இன் ஆசுன்னு சொல்லிவிட்டு பெனிஃபிஷியர்னு ஒரு ஆப்ஷனும் ஆப்ரேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் வந்து பெனிஃபிஷியரி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் இருக்கும் அதில் உங்களோட டென் டிஜிட் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணீங்கன்னா அதற்கு பக்கத்துலேயே வந்து வெரிஃபை ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அத்தென்டிகேஷன் மூ ஓடிபின்னு வந்துட்டு உங்களுடைய நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் ஃபோர் செவன் எயிட் எயிட் சிக்ஸ் செவன் சொல்லி என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சர் இருக்கும் அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் லாகின் ஆயிடும் லாகின் ஆன பிறகு ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரின்னு சொல்லி ஆகும் அறுக்கிற ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள் ஸ்கீம் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடும் அடுத்தது அவங்களோட டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுங்கள் சர்ச் பயின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேமிலி ஐடி ஆதார் நம்பர் நேம் ரூரல் லொக்கேஷன் அர்பன் பிஎம்ஜிஒடி நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்க நான் ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிடுங்க ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் நான் என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணி சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து டீடெல்ஸ் ஷோக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இருந்தாலே உங்களுடைய பேர் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம் இதில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைன்னு வருது ஆனால் கார்டு வந்து ஜென்ரேட் ஆகலை இதற்கு வந்து நீங்கள் இகேவைசி டீடைல்ஸ் அப்டேட் பண்ணணும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நாட் ஜென்ரேட் இருக்கிற பக்கத்துலேயே ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் உங்களோட ஆதார் கார்டு கடைசி நான்கு நம்பர் ஷோ வெரிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் வெரிஃபை கொடுத்தோன்னே சில டேட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் செக் பண்ணிவிட்டு பார்டனில் ஸ்க்ரோல் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணி அவ்வளோ கொடுத்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் போன் சொல்லியிருக்கும் இதில் வந்து ஓடிபி ஃபிங்கர் பிரிண்ட் ஆதார் ரீஷன் இருக்கும் நீங்கள் ஓடிபி செலக்ட் பண்ணிக்கங்க உங்களோடய ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி வரும் ஃபஸ்ட்டு ஆதார் ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த வெப்சைட்லேருந்து ஒரு ஓடிபி வந்துருக்கும் அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு அத்தன்டிக்கேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே வந்து கிரீன் கலரில் டிக் மார்க் ஷூ ஆகும் அதன் டிக்கெட் ஆப்ஷனில் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து உங்களுடைய நேம் ஆதார் நம்பர் விர்ச்சுவல் ஐடி எல்லா டீட்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டனில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஆதார் ஓடிபி செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷன் நம்பர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஷோ ஆகும் அதை டிக் பண்ணிவிட்டு அலோ கொடுங்க ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் உள்ள உங்களுடைய ஆதார் கார்ட் நம்பர் ஆதார் கார்டு ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் நீங்கள் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ண மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும் அந்த ரெண்டு ஓடிபியும் என்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க அதற்கு உங்ககிட்ட மொபைல் நம்பர் இருக்கணும்னு சொல்லி கேட்டுருப்பாங்க அதில் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பர் ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு எந்த இயர் போடுறீங்களோ அந்த இயரை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ஹெட்டுக்கும் உங்களுக்குமான ரிலேஷன் செலக்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய பின்கோட் நம்பர் ஸ்டேட் டிஸ்ட்ரிக் நேம் ரூரலாக இருப்பினா எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து இகேஒய்சி இஸ் கம்ப்ளீட்டட் ப்ளீஸ் டவுன்லோட் ஆயுஷ்மான் கார்டு ஆஃப்டர் சம் டைம் இந்த மாதிரி ஷோகம் அதன் பிறகு இதற்கான கார்டு எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் உடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா லாகின் ஹர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பெனிஃபிஷரி ஆப்ரேட்டர் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து பெனிஃபிஷரின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கு அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ரைட் சைடில் வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு சிக்ஸ் கூட ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் த்ரீ டூ சிக்ஸ் டபுள் த்ரீ ஒன் ஓடிபி நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு பாட்டனில் ஸ்க்ரோல் பண்ணினா கேப்ச்சா இருக்கும் அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள் கேப்ச்சாவை டைப் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் லாகின் கொடுத்தோடய ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோட் ஆகும் அது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும் நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோடய ஸ்டேட் என்னவா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னா என்ட்ரு பண்ணியும் சர்ச் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கீம் நேம் வந்து பிஎம்ஜேஏ செலக்ட் பண்ணிக்கங்க டிஸ்ட்ரிக் உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள் சர்ச் பண்ணுற ஆப்ஷனில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து நேம் யூஸ் பண்ணி சர்ச் பண்ண போகிறீங்களா ஆதார் நம்பராக லொக்கேஷனாக இதுவோ செலக்ட் பண்ணுங்கள் நான் ஃபேமிலி ஐடி கூட செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து நேம் செலக்ட் பண்ணுறேன் பிஎம்ஜிஓஓஓஓஓ ஐடி நம்பர் தெரிஞ்சாலும் நான் அதை செலக்ட் பண்ணி அந்த நம்பரை என்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம் நான் ஜஸ்ட் நேம்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய நேம் என்டர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஜெண்டர் மேலே ஃபீமேலான்னு சொல்லி செலக்ட் பண்ணோம் ரைட் சைடில் சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் டைம் நீங்கள் என்டர் பண்ண நேமில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும் இதில் வந்து ஐடென்டிஃபைட் நாட் ஜென்ரேட்டர் இருந்தால் நீங்கள் புதிதாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் அப்ளை பண்ணி வெரிஃபை ஆயிடுச்சுன்னா வெரிஃபைட் அப்ரூவ்னு சொல்லி உங்களுக்கு க்ரீன் கலர் ஷோ ஆகும் இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் கார்ட் டவுன்லோட் பண்ண முடியும் எல்லோ கலரில் இருந்தால் உங்களுக்கு இன்னும் வெரிஃபை ஆகல வெரிஃபை ஆன பிறகு தான் டவுன்லோட் பண்ணணும் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா ரைட் சைட்லேயே டவுன்லோட் பண்ணுறதுன்னு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணல ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோட் ஆகும் லோடாகி கம்ப்ளீட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இதில் உங்களுடைய ஆதார் கார்டுடைய கடைசி நான்கு நம்பர் ஷோ ஆகும் அதுக்கு வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷனாக இருக்கும் வெரிஃபை கொடுத்திங்கன்னா அத்தென்டிகேஷன் மோன் இருக்கும் இல்லை நீங்கள் ஓடிபியும் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து டிக் பண்ணிவிட்டு அலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அத்தென்டிகேஷன் மோடு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டாக அல்லது ஓடிபியாக ஆதார் ஐடிஷா எதுவாக செலக்ட் பண்ணுங்கள் ஓடிபி நான் ஓடிபி செலக்ட் பண்ணுங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணுறதுக்கான டிவைஸ் இருந்தால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஓடிபி செலக்ட் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும் அதை என்ட்ரு பண்ணி அத்தென்டிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லோட ஆகிட்டு டீடெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆயுஷ்மான் கார்டு வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும் டவுன்லோட் ஆன கார்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் இதிலையும் வந்து எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருப்பாங்க உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய நேம் அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் இருக்கும் இதை நீங்கள் பிரிண்டவுட் எடுத்து உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த மதத்தை பயன்படுத்தி ஆயுஷ்மான் கார்டு நீங்கள் ஈஸியாக டவுனோட பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் வரைக்கும் டவுட் எதுனா கன்வெர்ஸில் கணவனுங்க